هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر ஏழு ஜென்மத்துக்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது. அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வாரணாசியை சுற்றி பார்த்தால் எந்த இடத்திலும் கருடன் பறப்பதை பார்க்க முடியாது. அதே மாதிரி காசியில் எங்குமே பல்லியை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய வீடுகளில் கூட சாதாரணமாக தெரிகின்ற பல்லி மோட்சஸ்தலமான வாரணாசியில் மட்டும் ஏன் இல்லை? ராவணனை வதம் செய்த பிறகு ஸ்ரீராமர் அனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்புலிங்கம் நிறுவ வேண்டும், அதற்காக காசியிலிருந்து ஒரு சுயம்புலிங்கத்தை கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அதற்காக காசியை நோக்கி அனுமன் பயணம் செய்கிறார். காசியில் அனுமனுடைய கண்களில் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் தென்படுகின்றன. அதை பார்த்ததும் அனுமன் குழம்பி போகிறார். இங்கிருக்கும் லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்பது அவருக்கு தெரியவில்லை. சுயம்புலிங்கத்தை வழிபட்டால் அதற்குரிய பலன் மிக மிக அதிகம், அதனுடைய சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த சுயம்புலிங்கத்தை காசி முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருந்தார். ஆனால் கிடைக்கவில்லை. அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார். இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று அனுமனுக்கு புரிய வைப்பதற்காக கருடன் ஒரு சுயம்புலிங்கத்துக்கு மேல் வட்டமடித்து கொண்டே இருந்தது. அதை அனுமன் கண்டுபிடித்து விட்டார். அதேபோல் பல்லியும் அந்த சுயம்புலிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி கத்தி காட்டி கொடுத்தது. இவ்வாறு கருடனும் பல்லியும் சுயம்புலிங்கம் இருப்பதை அனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது. இதன் பின்பு கருடன் பல்லி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார். இப்படி கிளம்புகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது. காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா? காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் காலபைரவர். ஆனால் அனுமனோ தன்னுடைய எஜமானர் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எடுத்து சென்றபொழுது காலபைரவர் அனுமனை தடுத்து நிறுத்தினார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டை வலுக்க ஆரம்பித்தது. இருவருக்குமே கோபம் ரவுத்ரம் கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. இருவருமே அதிக பலசாலிகளாய் இருந்ததால் இருவருக்கும் இடையே இருந்த சண்டையை பெரிதாக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காலபைரவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டனர். அதோடு சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் அனுமனை அனுப்பி வைத்தார். ஆனால் அதே சமயம் அனுமனுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்ததற்காக கருடனுக்கும் பல்லிக்கும் சாபத்தை வழங்கினார். இந்த வாரணாசியில் எங்கும் நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது, எப்பொழுதும் காசிக்கு வரக்கூடாது என்று சாபம் கொடுத்தார். அதனால் தான் வாரணாசியில் எப்பொழுதும் கருடனும் பல்லியும் இருப்பதில்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.